வணக்கம் நண்பா. என்னடா கேட் முன்னாடி நின்று ஓப்பனிங் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக வந்து வேசர்படி வழியாக போயிட்டு இருக்கு சொல்லிட்டு முல்லை நகர் கிட்ட வந்து ரெட் ஃபேஷன்ன்ற ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. பார்த்தா அந்த அழகாக க்யூட்டாக வந்து வீடோட பேக்ட்ராப்லேயே வந்து அழகாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இன்றைக்கி உள்ளே போய் அதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து எல்லாருமே காம்போ ஆஃபர்னு சொல்லி தான் வந்து இப்படி எடுத்தால் தான் இந்த ஆஃபர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அக்கா வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஷாப்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்றதும் என்னோட தாட்டாக இருந்தது. அதனால் உடனே வந்து வீடியோ எடுக்கலாம் வந்துட்டேன். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஷர்ட்ஸ்லாம் 200 தான் ஸ்டார்டிங். லைக் வந்து ஜெனரலா எல்லா இடத்துலயுமே வந்து 5 ஷர்ட்ஸ் எடுத்தா 1000 அந்த மாதிரி தான கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆமா கரெக்ட் தான். சிங்கிள் எடுத்தா உங்களுக்கு 250 300 சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் தான் பிடிச்சிருந்தா நீங்க 200 கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். பக்கா. ஆமா. என்ன சேவேண்ட எடுத்துக்கலாம். வந்து பிரிண்டட் ப்ளைன் எல்லாமே மிக்ஸ்டா தான் இருக்கு. ஆமா மிக்ஸ்டு தான் இருக்கும். இதுல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து செக்டு தான் பிரிண்டட் தான் பிளைன் தான் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். ஒரு ஒரு டைம் பிளைன் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டடும் செக்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிளைன் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பிளைன் அதிகமாக இருக்கும். அதனால மாறிட்டே தான் இருக்கும். ஒரே வச்சா கஸ்டமருக்கு போர் அடிக்கும். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறவங்களுக்கு நல்ல யூஸ் இருக்கும். செக்டு தான் விரும்புவாங்க. இது இப்போ குவாலிட்டியும் உங்களுக்கு 200 வர்த்தா இருக்கும். இன்னும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இதோ இந்த மாதிரி பிளெயின் ஷர்ட்ஸ் வரும். உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன்ஸு. ஓகே. இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மட்டும்தான் இருக்கும். இதில் லைக்ரா டபுள் பேக்கெட்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா. இது பாருங்கள் ஸ்ட்ரைப்ஸு. இது வந்து டபுள் எக்ஸ்எல் 280. இங்கே இருக்கிறது வந்து 3XL. இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே 3XL ஷர்ட்ஸு. அது வந்து உங்களுக்கு ரேட்டு 300 வரும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3XL வரைக்கும் தான் ஷர்ட்ஸ் இருக்குது. இங்கே இருக்க எல்லா டிஷர்ட்ஸுமே உங்களுக்கு ஈச் 200 தான் வரும். ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எம்எல் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் எது எடுத்தாலும் எடுத்துக்கலாம். டபுள் எக்ஸ்எல்ல உங்களுக்கு மோஸ்ட்டாக ஹாஃப் ஸ்லீவ் மட்டும்தான் இருக்கும். பாப்கார்ன்லேயே எப்பயுமே ரெகுலராக ஸ்ட்ரைப்ஸே போட்டுட்ருக்கோம். அதனால இந்த வாட்டி காலர் போட்டிருக்கோம். காலர் பாப்கார்னு உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சட்டலா இருக்கு, கலர்ஸ் இருக்கு, பிரைட் கலர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக்ரா டிஷர்ட்ஸ். ஸ்ட்ரைப்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு இப்போ. அதனால இப்போ இந்த பிரிண்டடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிண்ட்டு. ஹாஃப் ஸ்லீவ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவும் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது பிரேக் பாயிண்ட்ன்ற பிராண்டோடது. இது எக்ஸ்எல் சைஸு. ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஃபங்கி மட்டும் கிடையாது, ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு காலர். இது வித்தவுட் பட்டன்ல வரும். ஓகே. வித் பட்டனும் உங்களுக்கு தனியா இருக்கும். இது வித்தவுட் பட்டன் வித்தவுட் பாக்கெட் மாடல். இது ஒரு மாடலோ? ஆமா. ஒரு சில பேருக்கு பட்டன் போட பிடிக்காது, ரொம்ப ஃபார்மலாவும் இருக்க கூடாது, ரொம்ப கேஷுவலாவும் இருக்க கூடாதுன்னு லைக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி மாடல். சரி, ட்ராக்ஸ் ட்ராக்ஸும் அதே தான், ஈச் 200 தான். இதுலேயும் உங்களுக்கு 4-5 ஃபேப்ரிக் இருக்கும். பாப்கார்னு லைக் இப்போ இதில் பாருங்க, இது லைக்ராலே மில்ட்ரி. ஓகே. உங்களுக்கு பனியன் கிளாத் இந்த மாதிரி வரும். காட்டன்லேயும். ஆமா இந்த மாதிரி வரும். நீங்கள் இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 200. இப்போ நெக்ஸ்ட்டு வாரிஸ் ஷர்ட்டு. இது இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதில் வந்து 3 பிரிண்ட்டுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓ, இதோட ரேட் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. டிஷர்ட்டு இது பாருங்க, இதுலயே நம்ம கிட்ட லோ ரேஞ்சும் இருக்கு. இது ஆக்சுவலி 350. இதுலயும் நம்ம கிட்ட லோ ரேஞ்சும் இருக்கு, 3 பீஸ் 500 மாதிரியும் இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். அது இப்ப ஸ்டாக் இல்ல, அதனால காமிக்கல வீடியோல. பட் இது உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும், உங்களுக்கு அது ஃபேப்ரிக் தொடும் போதே ஃபீல் ஆகும். இதுல வந்து ஒரு 5 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இந்தாங்க 3 4
இன்னொரு கலர் காலி இது இருக்கு உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் வரும் ஃபைவுமே உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நான் த்ரீ பீஸ் 500 சொல்கிறது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வரும் எல்லாராலயும் வாங்க முடியும்ல இது 350 இருக்கவங்க 350 இது வாங்குவாங்க லோ ரேஞ்சு வேணுன்றவங்க லோ ரேஞ்சு ஒரு சில பேர் இதெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டாங்க செலக்டடான யூஸ் அதுக்கு வந்து 3 பீஸ் 500 எடுத்துக்கலாம் அது ஒன் டைமோ டூ டைமோ ஆமாம் அடுத்து உட்டீஸு இது ஃபைவ் ஸ்லீவ்லேயே உட்டீஸு இதில் உங்களுக்கு பிளெயின் பிரிண்டட் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே உங்களுக்கு உட்டீஸ் தான் இதுல சைஸ் எல் எக்ஸ்எல் மட்டும் தான் இருக்கும் ஓகே இதுல ফুল ஸ்லீவும் இருக்குதா ஆ ফুল ஸ்லீவும் இருக்கு அந்த லாஸ்ட்ல எல்லாம் உங்களுக்கு ফুল ஸ்லீவ் இருக்கு பாருங்க ஓகே இது எல்லாமே ஸ்லீவ் மட்டும் தான் இல்ல ফুল ஸ்லீவுமே இருக்கு உங்களுக்கு 5 ஸ்லீவ் ফুল ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் மூணுமே இருக்கு ஆமா இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது எல்லாமே 5 ஸ்லீவ் தான் ஆமா கரெக்ட் அதுல இங்க இருக்கதெல்லாம் உங்களுக்கு ஹாஃப் மாதிரி தான் வரும் ஓகே ரொம்ப ফুল ஸ்லீவ் மாதிரி வராது அங்க இருக்கதெல்லாம் உங்களுக்கு 250 350 ரெண்டு ரேஞ்சில இருக்கும் இல்ல இந்த ফুল அண்ட் ஹூடிஸ்மே வந்து இது வந்து ஆக்சுவலி சாரி இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி 350 வரும் ஓகே இதுவே நீங்க இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஓகே பாப்கார்ன்ல எடுத்த உட்டீஸ் வந்து உங்களுக்கு 250 தான் வரும் இது வந்து 350 ரெண்டு ரேட்ல தான் நம்ம கிட்ட உட்டீஸ் ஆக்சுவலி நீங்க சொல்றது வந்து இந்த டி-ஷர்ட் ஷார்ட்ஸ் சேர்த்து 350 ஓ அது வந்து உங்களுக்கு ஜெர்சி டி-ஷர்ட் ஜெர்சி ஷார்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து வரும் அது நான் ரீசன்ட்டா பார்த்ததுமே வந்து ஷர்ட் அண்ட் எடுத்துக்கலாம் பட் செலக்ட் பண்ணி எடுக்க முடியாது ஏன் செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி கஸ்டமர் செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பவுச் இந்த மாதிரி ஆயிடும் எல்லாத்துக்குமே இது பர்சனல் இதுல உங்களுக்கு 4-5 பீஸ் வந்து சும்மா செம்மையாவே இருக்கும் உங்களுக்கு நீங்க இலக இத பாக்க செலுத்துது பிரிண்டட் இருக்கு பிளைன் இருக்கு அதுல இந்த பேட்டர்ன்ஸ் டைப்பும் இருக்கு ஆமா எல்லாமே மிக்சிங்ல தான் இருக்கும் மிக்சரதா இருக்கு எதுமே உங்களுக்கு ரிப்பீட் இருக்காது அப்படியே ஏதாவது ஒரு பவுச்ல ரிப்பீட் 99% வாய்ப்ப இல்ல இருந்தாலும் அந்த ஒரு பீஸ் நாங்க மாத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி இதுல வந்து வெறும் ஹாஃப் ஸ்லீவ் மட்டும் தான் வரும் ஓகே ফুল ஸ்லீவ் கிடையாது நீங்க அதனால வீடியோ ஃபுல்லா கரெக்ட்டா பாத்துக்கோங்க உங்களுக்கு டபுள் கலர் தான் வரும் எல்லா டி-ஷர்ட்ஸ்மே ஃப்ரண்ட்ல ஒரு கலர் வரும் பேக்ல ஒரு கலர் எல்லா பீஸ்மே டபுள் கலர் தான் ஓகே இது எல்லாமே இதோ பாருங்க இது இது இந்த சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் க்ரீன் வித் ப்ளூ ப்ளூ வித் க்ரீன் ஆஷ் வித் பிளாக்கு அந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஆமாம் டபுள் இப்போ 200 பார்த்தோம்ல அதுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 280 இதில் ஆக்சுவலி உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து டபுள் பேக்கெட் லைக்ரா அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் இதில் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மைக்ரோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஃபுல் ஸ்லீவ் தான் இதில் ஹாஃப் ஸ்லீவ் எந்த ஷர்ட்டும் இருக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதனால் ஹாஃப் ஸ்லீவ்னால் கண்டிப்பாக இருக்காதுன்னே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபுல் தான் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஆமாம் டபுள் பேக்கெட்லேயே பிளெயின் இது காட்டன் ஆகாது ஆமாம் இது காட்டன் தான் உங்களுக்கு இதில் என்ன சைஸ் வந்து என்ன சைஸ் இது உங்களுக்கு லைக்ரா பிரிண்டடாக கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குது செமையாக இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு 280 ரேஞ்ச் தான் ஓகே இது வந்து செக்குடுலயே டபுள் பேக்கெட் கேட்பாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் அவங்களுக்கு இது டபுள் பேக்கெட் செக்குடுல இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள் வரும்போது சேம் கலெக்ஷன்ஸும் இருக்கும் புதுசாகவும் வச்சுருப்போம் அதனால நான் அந்த செக்குடு அந்த கலர் காமிச்சேன்னா அந்த கலர் மட்டுமே இருக்காது இதோ இங்கே பாருங்கள் இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இந்த இவ்வளோ இருக்குது பிளெயினில் சாரி செக்குடுல இந்த கலர்ஸ் இருக்குது இதோ இங்கே கலர் இருக்குது இங்கே கலர் இருக்குது ஒரு 10 கலர்ஸாவது உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு 280 ரேஞ்ச் தான்
அந்த டெனிம் ஷர்ட்லயே வந்து இந்த ஹூடி மாடலே வச்சிருக்கீங்களா? ஆமா, இது ரிமூவபிள் தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு 600 ரேஞ்ச் வரும். சூப்பர். இது வந்து உங்களுக்கு ப்ளெயின் நூல், நார்மலா ப்ளெயின். இதுலயே வெரைட்டி இருக்கு. ஆமா, மூணு வெரைட்டிஸ் இருக்கு, கலர்ஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜீன்ல கட்டுங்களா? இது உங்களுக்கு டோன் நீ கிட்ட மட்டும் வரும். ஓகே, பிளாக்லயே. ஆமா, T8 30, அந்த சைடில் 32, இந்த இது ரெண்டும் 32, 34, 36. ஓகேங்களா? அங்கே மேலே இருக்கிறதுல வந்து 3840 கலந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த கலெக்ஷன் மட்டும் 3840 போதும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு குவாலிட்டி நல்லா இருந்தால் போதும், பெருசாக கலெக்ஷன் இல்லைனாலும் பரவாயில்லனா, நீங்கள் தாராளமாக 3840 வரலாம். இது பாருங்கள், ஹெவி டோனு. ஹெவி டோனா? ஆமாம். நம்மகிட்ட பேண்ட் பார்த்தீங்கன்னா 550 தான் ஸ்டார்டிங், 800 வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ளேயே தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாடல்ஸ் பொறுத்து தான். இது வந்து உங்களுக்கு 745 வரும். இது பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு 555 தான் வரும். எல்லா இடத்துலையும் லைக்ரா தான் ட்ரெண்டிங். இது வந்து 200 லைக்ரா. இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து எங்களுக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆனாலும் கஸ்டமர் கேட்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த ஸ்டிச் அவ்வளோவா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது வந்து உங்களுக்கு 200. இது ப்ரீமியமாக இருக்கிறதுக்காக இது பாருங்க. இது நீங்கள் கேட்டீங்களே ஸ்லிம் ஃபிட், அந்த மாதிரி மாடல். இதுலேயே உங்களுக்கு ரெண்டு ரேட்டில் இருக்கு லைக்ரா, அது பட் இது பிளாக் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். இது என்ன ரேஞ்சுக்கா? இது 635, இது 655 எடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஷார்ட்ஸும் உங்களுக்கு ரெகுலர் தான் லைக்ரா, காட்டனு. காட்டனும் டெனிமும் உங்களுக்கு 250 வரும். பாக்ஸஸ் 150, மற்ற ஷார்ட்ஸ் 200. நம்மக்கிட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது, பட் என்னென்னா ஃபோட்டோஸ் எதுவும் சென்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் லைவாக வீடியோ கால் பண்ணி அப்போ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று ரெண்டு பீஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டில் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்து நான் சென்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே டைரெக்டாக விசிட் பண்ணுறவங்க யாருனா எடுத்துருவாங்க. இப்போ இது பாருங்கள், இதுக்கோ இதுவோ இருக்கும்போது நீங்கள் இதை செலக்ட் பண்ணுவீங்களா இதை செலக்ட் பண்ணுவீங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. இங்கே வரவங்க எடுத்துட்டாங்கன்னா நான் அந்த டைமில் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அப்போ என்ன ஃப்ரீயாக இருக்க டைம், நீங்கள் வந்து மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 8:00 ஈவினிங் 9:00 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் வந்து அதாவது 9:00 நீங்கள் கால் பண்ணுறீங்க நைட்டுனா, உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் உங்கள் ஆர்டர் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஒன்லி ப்ரீபெய்ட் மட்டும் தான், சிஓடி கிடையாது. நீங்கள் மோஸ்ட்டாக ஒரு 12:00 1:00 உங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஏன்னா கொரியர் பர்சன் வந்து 4:00 வந்துடுவார். அதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே செட்டில் பண்ணி வச்சோன்னா மட்டும்தான் அவங்க அன்னி ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போவோம். அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்கள் ஆர்டர்ஸும் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அதனால் 9:00 பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது, நெக்ஸ்ட் டே தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இருக்காது 99%. ஏதாவது ஒன்று ரெண்டு ட்ரெண்டிங், இப்போ நீங்கள் அந்த செட்டு கேட்குறீங்க அது ஃபோட்டோஸ் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அதில் 4 colors தான், குவான்டிட்டி நிறைய இருக்குது. அதனால் அது ஸ்டாண்டர்டாக இருக்க கலர்ஸ்ன்றதுனால நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவோம். இப்போ இதுவே இது நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த பாப்கார்ன் டிஷர்ட்டு, இதில் ஒரு 5-6 பிரிண்ட் இருக்கும். இப்போ நான் காமிக்கும் போது 5-6 பிரிண்ட்டு காமிப்பேன், நாளைக்கு இந்த 5-6 பிரிண்ட்டும் இல்லாமல் வேறு ஒரு 10 புது பிரிண்ட் வரும். அப்போ வந்து பிரிண்ட் மாறும்போது நீங்கள் இந்த பிரிண்ட்டு கேட்கும்போது என்னால் காமிக்க முடியாது. அதனால் நீங்கள் கலர்ஸ் மாறும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஷாப் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு காமிச்சிருந்தாங்க. ஜென்ரலாக ஒரு ஷாப்பில் போவோம், என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அப்படிலாம் இருக்கும். இவங்க வந்து க்யூட்டாக ஒரு ஹோம் செட்டப்லேயே வந்து அழகாக வந்து எல்லாமே வந்து செட்டப்பில் அழகாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது காட்ட முடியும்னு பார்த்தா இவங்க அவ்வளோ அழகாக காட்டினாங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா அவங்க அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குலாம் காட்ட போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்கள் அப்படியே பார்த்து ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக வந்தீங்கனாலுமே நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குது, அதே நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டி வைஸாகவும் நிறைய நல்ல கிளாத்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணியிருக்க சொல்ல வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஜீன்ஸே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், இது மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் திருமலை சைனிங் ஆஃப்.